ஹலோ ஃபுட் லவர்ஸ், வெல்கம் டு அருணா சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை மசாலா. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நாம் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. இது சாதம் சப்பாத்தி பூரியோடு வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன், 10 முந்திரி சேர்த்துக்கிறேன், 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான், காரம் அவ்வளோவா இருக்காது. இதில் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தக்காளியோட தோலெல்லாம் பார்த்திங்கன்னா வெடித்து லூஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது ஆறுனதும் நல்லா வழுவழுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து வேக வச்ச முட்டையே இதில் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த முட்டையை வந்து நாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரையும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் இந்த முட்டையை எடுத்து வச்சுட்டு போகிறேன். இப்போ அதே கடாயில் 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரையும் நாம் வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுவும் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். இப்போ நான் வந்து வேக வச்ச தக்காளி, முந்திரி, மிளகாய் சேர்த்தது இல்லையா, அதை வந்து அரைச்சி எடுத்துருக்குறேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதங்கட்டும். அரைச்சி தக்காளி விழுது இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்து பொடி பண்ணின சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவி இன்னும் திக்காகணுன்றதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இது வந்து நான் வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளோட டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.